ஸ்தோத்திக்க கூடி வந்தோம் நல்லவரே. அவியோடும் நல்வன்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. அவியோடும் நல்வன்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு தானே. நன்மைகள் ஏராளம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபைகள் தாராளமாய் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபைகளை நினைத்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை உயர்த்தி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்தி நாம் உற்சாகமாய் பாடுவோம். செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை. உன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. நிசைத நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை. உன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. உன்னாமம் உயர்த்திடுவே, உம்மை பாடிடுவே, உன்னாமம் உயர்த்திடுவே, உம்மை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. அவியோடும் நல்வன்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. அவியோடும் நல்வன்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு நிகந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை. சொல்வோம் நிகந்த ரட்சிப்பு. நிகந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை. மகிமை உடையவரே, மகிமை நிறைந்தவரே, மகிமை உடையவரே. ஆராதனை 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 உம்மைத்தானே. ஆராதனை 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 உம்மைத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. அவியோடும் நல்வன்மையோடும் திருப்பி பார்த்த போது வேதாகமத்தில் அது ஒரு இடத்தின் பெயர் ரெபதீம். அந்த இடத்துல ஆண்டவர் ரெண்டு முக்கியமான சம்பவத்தை அங்கே நடத்தி வைத்திருக்கிறார். மாத்திரமல்ல அந்த ரெபதீம் என்பதற்குரிய அர்த்தத்தை நான் பார்த்தேன். அதற்கு இலை பாறுதல் என்ற அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன், ஆண்டவர் நிச்சயமாக இலை பாறுதலை குறித்து அவர் பேச சொல்லுகிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆமென். இன்றைக்கு உங்கள் மத்தியில் இலை பாறுதலை குறித்து நான் பேச போகிறேன். ஆமென். அவர் இலை பாறுதல் தருகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
கலைத்து போன சோர்ந்து போன ஹமேன் தோய்ந்து போன உள்ளங்களுக்கு அவர் இளைப்பாறுதல் தருகிற தேவனாயிருக்கிறார். ஹமேன், ஹல்லேலூயா. முதலாவது இளைப்பாறுதல்னா என்ன? இளைப்பாறுதல் என்றால் என்ன? இளைப்பாறுதல் என்றால் நிறைய நேரத்தில் நம்ம நினைச்சுக்கிறோம் ஓய்வு பெறுகிறது என்பது நம்ம நினைச்சுக்கிறோம், ரிட்டையர் ஆகிறது, ரெஸ்ட் எடுக்கிறது, முடிஞ்சிரு அப்படின்னா அப்பனா இளைப்பாறுதல் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். அது அப்படி அல்ல. அந்த அர்த்தம் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது வேலன் குன்றி விடுகிற நேரத்தில் கொஞ்சம் சற்று அமர்ந்து பின்பு தனக்குரிய பலத்தை புதுப்பித்து அந்த அமன் பலத்தை புதுப்பித்து அந்த வேலையை இன்னும் நேர்த்தியாக அதிக பலத்தோடு செய்கிறது தான் இளைப்பாறுதல். அமேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் அவ்விதமாய் பார்க்கிறார். அமேன், ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் தருகிறார் என்றால் நம்மளை அமேன் நீ இதுவரைக்கும் நீ செஞ்ச ஊழியம் போதும் என்று சொல்லுகிற தேவன் அல்ல. இப்போ நம்மளை பலப்படுத்தி நம்மளை புதுப்பித்து அமேன் இன்னும் அதிகமாய் அவர் செய்ய போகிற தேவனாய் இருக்கிறார். அமேன். வாசிப்போம் ஏசாயாவின் புத்தகம் 40:31. ஏசாயாவின் புத்தகம் 40:31 நாம் வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். யாரு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஆமேன். கர்த்தருக்குள்ளே இளைப்பாறுதலாய் இருக்கிறவர்கள் ஆமேன் என்ன பண்ணுவாங்க? புது பலன் அடைவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஆமே, ஹல்லேலூயா. நம்மளுக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவன், நம்மளுக்கு இளைப்பாறுதல் கர்த்தருக்குள்ளே தான். ஆமேன், ஹல்லேலூயா. ஆமேன், நம்மளை பலப்படுத்துகிற தேவன். ஆமேன், ஹல்லேலூயா. இளைப்பாற பண்ணி நம்மளை பலப்படுத்தி அமேன் நம்மளுக்கு அமேன் இன்னும் அதிக வேகமாக இன்னும் அதிக துரிதமாய் அமேன் அவருடைய வேலையை செய்வதற்கு நம்மளுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அமேன், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே சில வேலைகளிலே இளைப்பாறை கொண்டிருந்திருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அவர் இளைப்பாறை இருக்கிறார். அமேன். சில இடத்துல அவர் படுத்து உறங்கி இருக்கிறார். சில இடத்துல முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கிற வேலையில் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவர் தனித்து போய் ரா முழுதும் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்திருக்கிறார். அமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் சரீர பிரகாரமாகவும் இளைப்பாற வேண்டும், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் இளைப்பாற வேண்டும். அமேன், ஹல்லேலூயா. சரீர பிரகாரமாக நம்ம அமேன் ஓய்வு எடுக்கிறோம், உறங்குகிறோம், எல்லாம் பண்ணுகிறோம். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக இன்றைக்கு இளைப்பாறுதல் தேவை. அமேன். அது இயேசுவாலே மாத்திரம்தான், அமேன், ஆண்டவராலே மாத்திரம்தான் அது தர முடியும். அமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் நம்மளுக்கு இளைப்பாறுதலை தருகிற போகிறார். இன்றைக்கு அவர் நம்மளுக்கு இளைப்பாறுதலை தரப்போகிறார். அமேன், ஹல்லேலூயா. நம்மளுக்கு எப்படி இளைப்பாறுதல் கிடைக்கும்? இளைப்பாறுதல் என்றால் என்ன என்று பார்த்தோம். நம்மளுக்கு இப்பொழுது எப்படி இளைப்பாறுதல் கிடைக்கும்? அமேன். இளைப்பாறுதலை தேவன் தருகிறார் முதலாவது. இரண்டாவதாக நாம் தேவனிடத்தில் போகும்பொழுது இளைப்பாறுதல் கிடைக்கிறது. நீங்கள் எடுத்து வாசிப்போம் யாத்திராகமத்தின் புத்தகம் 33:14 வாசிப்போம். யாத்திராகமத்தின் புத்தகம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நிறைய நேரத்தில் வண்டிக்கு முன்பாக நம்ம எழுதி கொள்ளுகிறது என்ன? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அதோடு நம்ம நிறுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எங்கே நம்மளுக்கு இளைப்பாறுதல்? அவருடைய சமூகத்தில் இளைப்பாறுதல். ஆமேன், ஹல்லேலூயா. நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் பரபரப்பு நிறைந்த சூழ்நிலைகள், வேதனை டென்ஷனான சூழ்நிலைகள். ஆமேன். ஆனாலும் அவருடைய சமூகத்துக்கு நாம் வரும்பொழுது அவர் இளைப்பாறுதல் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம அனுதின வாழ்க்கையில் காலை தொடங்கி ஒரு சின்ன புள்ள கத்துச்சுன்னா கூட அது நம்மளுக்கு ஒரு டென்ஷனானா இருக்கும். வேலை ஸ்தலங்களில் போகிற வழியில் டிராஃபிக், மற்ற சூழ்நிலைகளை நம்ம பார்க்கும் பொழுது அது நம்மளுக்கு டென்ஷன் உண்டாக்குறதா இருக்கும். வேலை ஸ்தலத்தில் போன பின்பு கூட அங்கே யாராச்சும் ஏதாச்சும் நம்ம விருப்பத்தின்படி செய்யலைன்னா அது நம்மளுக்கு ஒரு டென்ஷனானா இருக்கும். அப்பேற்பட்ட சமயத்தில் வாரம் முழுவதும் அவன் வாரம் முழுவதும் டென்ஷனுகளினால கவலைகளினால நம்ம தோய்ந்து போய் வருகிற வேலையில் அவருடைய சமூகத்துக்கு நாம் வரும் பொழுது அவர் இளைப்பாறுதல் தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அவர் இலை பாடுதல் தருகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நாம் வாசிப்போம் மத்தேயுவின் புத்தகம் 11:28 30 வரைக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் முகம் மெதுவாயும், என் முகம் மெதுவாயும், என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார், இருக்கிறது என்றார். எப்பொழுது நம்மளுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது, நாம் ஆண்டவருடைய முகத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம், நம்மளுடைய பாரத்தை ஆண்டவருடைய பாதத்தில் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் தொங்கி கொண்டிருக்கும் போது, ஆமென், நம்மளுடைய பாரத்தை அங்கே கொண்டு போய் இறக்கி வைத்து அவருடைய சுமையை, ஆமென், நாம் சுமக்கும் போது நம்மளுக்கு இலை பாடுதல் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் தொங்கும் பொழுது, ஆமென், அவர் என்ன நினைத்து கொண்டிருந்தார் என்றால், நம்மளை குறித்து தான். நம்ம ஒவ்வொருவரையும் அவர் நேசித்தபடியினாலே அங்கே தொங்கி கொண்டிருந்தார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னதாகவே என் கண்கள் உன்னை கண்டது என்று சொல்லப்பட்டிருக்காமே. அப்படி என்றால் கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கி கொண்டிருக்கும் போது நம்ம ஒவ்வொருவரையும் அவர் மனதிலே இருந்தோம், நாம் ஒவ்வொருவரும் ஆமென் அவருடைய சிந்தனையில இருந்தோம். நம்மளை நேசித்த தேவனாயிருக்கிறார், அதே தேவன் மாறாதவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கல்வாரி சிலுவை அண்டையில நாம் போகும்போது நம்மளுக்கு இளைப்பாறுதல் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுடைய பாரத்தை அவர் சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் நாம் இறக்கி வைத்து, ஆமென், ஹல்லேலூயா, நாம் இறக்கி வைத்து இளைப்பாறுதல் அடைகிறோம். பின்பு அவருடைய நுகத்தை சுமந்து செல்லுகிறோம். ஆமென். அப்பொழுது நம்மளுக்கு இளைப்பாறுதல், அவருடைய நுகத்தை சுமக்கும் போது அது லகுவாயும் மெதுவாயும் இருக்கிறது. அப்பொழுது நாம் அவருடைய அமன் நுகத்தை சுமக்கும் போது அப்பொழுது நம்மளுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு இளைப்பாறுதல் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அதற்கப்புறம் ஆண்டவர் எப்படி இளைப்பாறுதல் தருகிறார் என்று நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். முதலாவது இளைப்பாறுதல் எப்படி கிடைக்கும் என்று பார்த்து கொண்டு ஆண்டவர் நம்மளுக்கு இளைப்பாறுதல் தருகிறார். இரண்டாவதாக நம்ம ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது ஆண்டவர் இளைப்பாறுதல் தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் ஏசாயாவின் புத்தகம் 26:3. ஏசாயாவின் புத்தகம் 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறார், உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து, நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். எப்ப உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன், ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவனை ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார், பூரண சமாதானத்தினால. ஆமென். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை அவர் தருகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உலகம் தரக்கூடாத சமாதானம், நாம் உலகத்தால் புரிஞ்சு கொள்ள முடியாத சமாதானம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்ப அந்த உலகம் புரிஞ்சு கொள்ளாத சமாதானம், அது என்னன்னா பிரச்சனை, புயல் போல பிரச்சனை வரும் பொழுது, ஆமென், எதிர்க்க புயல் தெரியலாம், எதிர்க்க பிரச்சனை தெரியலாம், ஆனாலும் சமாதானத்தோட சந்தோஷத்தோட ஒரு இளைப்பாறுதலோட ஒரு தைரியத்தோட ஒரு நம்பிக்கையோட நாம் நிற்கும் பொழுது அந்த உலகத்துக்கு புரியாது, இவங்க என்ன இவங்க மாத்திரம் இப்படியே நிற்கிறாங்க, இவங்க மாத்திரம் ஒரு கலக்கம் இல்லாமல் ஒரு பயம் இல்லாமல் நிற்கிறாங்க. காரணம் நம்மளோட ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இலை பாறுதல் தரும் தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் நீதிமொழிகள் 19:23 வாசிப்போம். நீதிமொழிகள் 19:23. கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. நம்ம வாசித்திருக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைவான், திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ஆமேன். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது தீமை நம்மளை அணுகாது. ஆமேன். ஹல்லேலூயா.
நம்ம கர்த்தர் இடத்துல போகும்போது, கர்த்தர் இடத்துல போகணும்னா பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தோட ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் வரும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல இலை பாடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். அந்த இடத்துல நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், தீமை நம்மளை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென், தீமை அணுகாது. நான் அப்ப என்ன நடக்கும்? நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், நம்ம சபைக்கு வருகிறோம். சபைக்கு வந்த பிறகு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இலைப்பாடுதல் பெறுகிறோம். பின்பு தீமை நம்மளை அணுகக்கூடாது. அந்த வாரம் முழுவதுக்கும் தீமை அணுகக்கூடாது. நன்மையும் கிருபையும் நம்மளை வாரம் ஃபுல்லா தொடரணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு இலை பாடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். ஆமென், சூழ்நிலைகள் ஆமென் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனாலும் என் தேவன் மாறாதவராய் இருக்கிறார். சூழ்நிலைக்கு தக்கதாக அவர் வேலை செய்கிறதல்ல. ஆமென், ஹல்லேலூயா. சூழ்நிலைக்கு மேலாக அவர் நின்று, ஆமென், ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் அரசாளுகிற தேவனாய் அவர் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் நம்மளுக்கு நான் புதுசு, ஆனா ஆண்டவருக்கு புதுசு அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றின் மத்தியிலும் நம்மளுக்கு இலைப்பாறுதல் தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நாம் பார்த்தோம் இலைப்பாறுதல் என்றால் என்ன, இலைப்பாறுதல் நம்மளுக்கு எப்படி ஆமென் கிடைக்கிறது. ஒன்று, தேவன் இலைப்பாறுதல் தருகிறார். ரெண்டாவது, நம்ம தேவனை தேடி போகும் போது இலைப்பாறுதல் கிடைக்கிறது. இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் எப்பொழுது இலைப்பாறுதல் நம்ம எடுக்கணும் என்று நாம் பார்க்க போகிறோம். எப்பொழுது நாம் இலைப்பாறுதல் எடுக்கணும், இங்க வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 2:21 நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 2:21. ஆமென், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரவழைத்தார். ஆமென், அதுக்கப்புறம் அவர் புதுசா ஒன்ன உருவாக்குகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுக்கு இலை பாடுதல் கிடைக்கும் வந்ததுன்னா நிச்சயமா ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை உருவாக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புதிய காரியத்தை அவர் உருவாக்குகிற தேவனா இருக்கிறார். அப்பொழுது அவர் நம்மளுக்கு இலை பாடுதல் தருகிற தேவனா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாமுக்கு ஆமென், ஆண்டவர் சகல மிருக ஜீவன்களையும் எல்லாத்தையும் கொண்டு வந்தார். எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர் பார்த்துட்டு மனிதன் கடைசியாக அவர் சொல்றார், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிதாக ஒரு காரியத்தை அவனிடத்திலிருந்து அவன் எடுக்க போகிறார். அப்பொழுது இலைப்பாறுதல் தருகிறார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு புதிதாக ஒரு காரியத்தை தோன்ற பண்ண போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்பொழுது ஆமென் அதற்கு உண்பதாக ஒரு ஆமென் நீரிய ஆமென் அமைதியை ஆமென் ஒரு இலைப்பாறுதலை நம்மளுக்கு தரப்போகிறார். ஆமென், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்பதாக ஆமென் சிவந்த சமுத்திரம் இருந்துச்சு. பின்னாடி பார்வோன் வந்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க அவங்க பயப்படலை, காரணம் ஆண்டவர் அவங்களோடு இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. பார்வோனுக்கு உண்பதாக அக்னி மதிலாகவும் ஆமென் ஆமென் அவர் நின்றார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே தேவன் மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கு பிரச்சனைகள் நம்மளுக்கு முன்னாலேயும் நம்ம பார்க்கத்தக்க தூரத்திலையும் நம்ம பின்னாலே திரும்பி பார்க்கும் போது அவ்வளவு தூரத்திலையும் இருக்கலாம். ஆனாலும் தேவன் நிச்சயமாக அதன் மத்தியில இலைப்பாறுதல் தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ப இலைப்பாறுதல் தருகிறார்? ஒரு புதிதாய் ஒரு காரியத்தை தோன்ற பண்ணும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகும்போது ஆண்டவர் இலைப்பாறுதல் தருகிறார். ரெண்டாவது நாம் வாசிப்போம் அப்போஸ்தலரின் புத்தகம் 12:6 அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு இரண்டு சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவே நித்திரை பண்ணிக் கொண்டிருந்தார். காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அது பேதுரு, ஏரோது ராஜா என்ன பண்ண போகிறாரு? பேதுருவை அடுத்த நாள் காலையில கொண்டு வந்து சிறைச்சேதம் பண்ண போகிறார். பேதுரு இப்ப எந்த சூழ்நிலையில் இருக்கிறாரு?
சங்கிலிகளினாலே கை கால்கள் கட்டப்பட்டவர்களாக கட்டப்பட்டவனாக ரெண்டு போர் செய்வருக்கு மத்தியில் அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் உலகம் தரக்கூடாத சமாதானம். ஆமென். நம்ம பக்கத்தில் நம்ம கண் எதிர பிரச்சனை இருக்கும் பொழுது ஆண்டவர் இளைப்பாறுதலை தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது மற்றவங்களுக்கு புரியாது, ஆனால் நம்மளுக்கு தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்பது நம்ம விசுவாசித்திருக்கிறோம், நிச்சயத்தை அறிந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அவருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தும் பொழுது நம்மளுக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். பேதுரு அவர் தூங்கி கொண்டே இருக்கிறார், அவர் யாரையும் பார்க்கல, நாளைக்கு உரியதே கவலைப்படலை. ஆமென். ஸ்போர் சேவகர் என்ன பண்ண போறாங்கன்றத அவர் நினைத்து கவலைப்படலை. அவர் ஆண்டவர் இளைப்பாறுதல் தந்தார். ஆமென். யார் வந்து பேதுருவை எழுப்பினார்? தேவ தூதர் வந்து தட்டி எழுப்பி, நீ உன் செருப்பு போட்டுக்கோ, உன் கால் அணிகளை அணிந்து கொண்டு நீ கடந்து வாண்டு. அப்பொழுது தானாக அவருக்கு இரண்டு கதவுகள், ஆமென், கதவுகள் எல்லாம் அவருக்கு வழி திறந்து விடுது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இளைப்பாறுதல் தரும்போது, ஆமென், ஹல்லேலூயா, நம்மளை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். அவருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். நம்ம மூலமாய் அவர் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் தருகிறார் என்றால் வெறும் அப்படியே நம்ம இளைப்பாறுதல் அடைஞ்சிச்சு நம்ம இருக்கிறதில்ல. ஆமென், ஹல்லேலூயா. அந்த அற்புதத்துக்குள்ள நம்ம பிரவேசித்து அநேகருக்கு ஆசீர்வாதமா, ஆமென், அந்த அற்புதத்தை சாட்சி பகர்கிறவர்களாய் நம்மளை மாற்றும்படியாய் ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர், ஆமென், பெரிய காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். காரணம், அவர் பெரியவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய மத்தியிலே அவர் இன்றைக்கு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் இளைப்பாறுதல் தருகிற தேவன். ஆமென். எப்ப ஆண்டவர் இளைப்பாறுதல் என்றால் என்னன்னு பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இளைப்பாறுதல் நம்மளுக்கு எப்படி கிடைக்கிறது என்று பார்த்தோம். இளைப்பாறுதல் எப்ப எடுக்கணும் என்று பார்த்தோம். இப்பொழுது இளைப்பாறுதல் எப்ப எடுக்கக்கூடாது என்பதை நாம் குறித்து பார்ப்போம். ஆமென். லூக்காவின் புத்தகம் 9:29-34 வரைக்கும் வாசிப்போம். லூக்காவின் புத்தகம் 9:29-34. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் இரண்டு பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடு நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக மூன்று கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். இந்த இடத்துல ஆண்டவர் மறுரூபமாகிறார். அதை பற்றி இங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மறுரூபமாகும் போது பேதுருவும் அவர் ஆண்டவருக்கு நெருங்கிய சீஷர்கள் ஆகிய பேதுருவும் அவருடைய கூட மூன்று பேரை கூட்டிட்டு போனார். பேதுரு, யோவான், ஆமேன், இன்னொருவர், ஆமேன். அப்படி கூட்டிட்டு போகும்போது அவங்க மூணு பேரை கூட்டிட்டு போகும்போது அங்கே என்ன பண்ணுறாங்க? அவங்க மூன்று பேர் ஆமேன் இளைப்பாறி கொண்டிருந்தாங்க. அவங்க என்ன உறங்க, நித்திரை மயக்கமாக இருந்தார்கள். எந்த இடத்துல நித்திரை மயக்கமாக இருக்கக்கூடாதோ அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க எப்போ நித்திரை மயக்கம் தெளிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எலியாவும் மோசையும் அங்கே எடுத்துக்கொள்ள போகும்போது இவங்க நித்திர மயக்கம் தெளிஞ்சு அவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம். ஏன் சொன்னா, இவங்க ஆண்டவரும் மோசையும் எலியாவும் பேசி கொண்டதை பேதுருவும் அவர்களும் கேட்கவில்லை. ஆமேன். அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு கூட தெரியாது. அவ்வளவு தூக்க கலக்கத்தில் இருந்தபடியினால அவங்க என்ன பண்றாங்க? ஆண்டவரே, திருப்பி உங்களுக்கு ஒரு கூடாரம் போட்டுக்கலாம் ஆண்டவரே,
நீங்க என்ன பேசுங்களோ இப்ப நாங்க நல்லா உன்னிப்பா கவனிக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை அமேன் அவர்கள் கவனிக்கவில்லை. அமேன். ஆண்டவர் சொல்றாரு சில சமயத்துல அவர் தான் இலைப்பாறுதல் தருகிறார். அமேன். சில சமயத்துல நம்ம சோர்ந்து போய் நம்மளா இலைப்பாறுதல் எடுத்தோம்னா பெரிய ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம். அமேன். முக்கியமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களை நாம் இழந்துவிட வாய்ப்புகள் இருக்கிறது. எங்கள் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1 டோபிகானா தெரு, அனகாபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-224-85295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 எங்களது கிளை சபையின் முகவரி பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6 ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8:00.